பை பிங்க் கிளவுடிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கேஷுவலான டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ அன்னைக்கு வந்து எப்படி போச்சு டே, அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டேயில் நடந்தது தான். ஸோ மெர்ஜ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து ப்ரௌனிஸுமே வந்து சேல் பண்ணுறோம். ஸோ அன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டேக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு 13 to 14 டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரௌனிஸ் வந்து சிங்கிள் பாக்ஸில் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அந்த விலாகும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டே நடந்தது அது நான் விலாக் எடுத்து வச்சுருந்தேன். சரி ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ ஜயானுக்கு வந்து ப்ரௌனிஸ் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ரொம்பவே பிடிக்கும். ஜயான் வந்து எனக்கு ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுவான் ப்ரௌனிஸ் ரெடி பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி வந்து ப்ரௌனிஸ் வந்து 1 kg ப்ரௌனிஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுமே வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ பேட்டரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக கிரிங்கிள் டப்பாக ஃபஜ்ஜியாக வந்து நமக்கு வந்து ப்ரௌனிஸ் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த பீஸில் தான் இந்த பாக்ஸில் தான் வந்து பீஸாக நம்ம கட் பண்ணி வந்து நம்ம வந்து டெலிவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி வந்து நம்ம வந்து பாக்ஸில் வச்சாச்சு. பாருங்கள் சூப்பர் கிரிங்கிள் டாப்பாக ஃபட்ஜியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ப்ரௌனிஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டோர் ஸ்டெப் உங்களுக்கு வந்து நான் வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணி விடுவேன். சூப்பராகவே வந்து நம்ம டீச்சர்ஸ் டேக்கு வந்து ப்ரௌனிஸ் வந்து நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு டேயில் வந்து நடந்தது. ஸோ அதையுமே வந்து இது கூட மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ டீச்சர்ஸ் டேக்கு வந்து நம்ம அதிலேயே அந்த கான்சன்ட்ரேட் பண்ணுறதுலேயே சரியாயிட்டதுனால இது வந்து இன்னொரு ஒரு டே நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். சரி அதையுமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிடுவோம், ஏன் நம்ம கேலரியில் உள்ள வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து வேஸ்ட் ஆக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம், திருவாரூருக்கு போயிருந்தோம், அங்கே சஹாராக்கு தான் அகைன் வந்து போயிருந்தோம். சஹாராவில் வந்து புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வருமா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரியோவில் வேஃபர்லாம் நான் பார்த்ததுலேயே தான் ஃபஸ்ட் டைம். அப்போ நியூட்டெல்லா பிஸ்கெட், லோட்டஸ் பிஸ்காஃப் இது எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து நேரில் பார்க்குறேன். ஸோ அந்த ஓரியோமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருந்துச்சு. இந்த பாலாடா பாயசம் எனக்கு செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்கு ட்ரை பண்ண ரொம்ப ஆசானது. 1 kg இருந்துச்சு, அவ்வளோ வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை நான் வாங்கலை. அப்புறம் இந்த பிராண்ட் காஃபி தூள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. 2 rupees சாஷேட்டில் கூட வருது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேக்கிங்க்கான ஐட்டம்ஸ் நிறையவே வந்து சஹாராவில் இருக்கும். நான் வந்து அதெல்லாம் சும்மா வந்து நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போயாவது தான் போகிற சுச்சுவேஷன் இருக்கும், போகும்போது நான் சஹாரா சூப்பர் மார்க்கெட் பார்த்துட்டு தான் போவேன். ஸோ அதுக்கப்புறமா கோகுல், இதுக்கப்புறம் நிறைய வந்து ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நியூவாகவே வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீமை ஒன்று போட்டு அதுக்கப்புறமா வந்து சீமாட்டிக்கு போயிருந்தோம். ஸோ சீமாட்டியில் வந்து அப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி அது அதாவது 1 week வரப்போது முன்னாடியே வந்து இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜயானுக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, அழகாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாய்ஸ் அதாவது நீங்கள் பையனோட அம்மாவாக இருந்தால் கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸை பார்த்து ரொம்ப ஆசைப்படுங்க. ஸோ அதில் நானும் ஒரு பீஸ். அந்த கவுன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சூப்பர் மேன் மாதிரி எக்ஸாக்டாக அதே மாதிரி ட்ரெஸ் இருந்துச்சு, எனக்கு பார்த்தோன்னே அந்த சிரிப்பு வந்துச்சு. சரி அதேமாரி நம்ம வீடியோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சீமாட்டியில் வந்து மேக்ஸிமம் ட்ரெஸ் தான் இருக்கும். இப்போ சீமாட்டியில் வந்து 2nd floor வந்து சூப்பர் மார்க்கெட்டும் வந்துருக்கு. ஸோ அந்த பக்கம் வந்து நட்ஸு, அதுக்கப்புறமா வந்து கேர்ள்ஸ் ஆக்சசரிஸ் இயரிங்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபேன்சியான வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அப்போ புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் திங்ஸ் எல்லாமே கூட வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கான நிறைய ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு இயரிங் வாங்கினேன், ரொம்ப நாளைக்கு அது வந்து மணிக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தா ரொம்ப நாளைக்கு வந்து இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த கிளாஸ் வேற எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாட்டில்ஸில் வந்து நல்ல வெரைட்டியான தீமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பாருங்கள் பஸ் தீமில் வந்து பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சீமாட்டிக்கு போனீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் இருக்கிற நட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ சீமாட்டிலையும் போய் கொஞ்சம் ஒரு விசிட் போட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கேஎஸ்ஏ கிஃப்ட் சென்டர்னு சொல்லிட்டு இது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு தெருவில் அந்த நெட்டை தெரு அது இப்போ தெரு பேரெலாம் தெரில, இங்கே அந்த கேஎஸ்ஏக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஐட்டம்ஸுமே குவாலிட்டியாக நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்குது. கிட்ஸ் டாய்ஸ் ஐட்டம், ஸ்டேஷ்னரி ஐட்டம், கிஃப்ட் ஐட்டம் சொல்லிட்டு நிறைய ஐட்டம் நமக்கு வந்து என்ன சொல்லுது சொல்லிகிட்டே போகலாம், அந்தளவுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. கேஎஸ்ஏ கிஃப்ட் சென்டர் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா அது வெளியிலலாம் அதாவது கடைக்கிட்டும் இல்லைந்தா இந்த மாதிரி வந்து இது என்ன சொல்லுவாங்க அது பாகக்கா
தோட்டத்து பாவக்காய், கொடி பாவக்காய், கொடி பாவக்காயெலாம் இருந்துச்சு வெத்தலை. திருவாரூருக்கு போனாலே ஒரு மாதிரி பாசிட்டிவான வைப்ஸ் இருக்கும். அந்த பூ, அதுக்கப்புறமா வந்து காய்கறி, பழங்கள், அதுக்கப்புறம் சொல்லிட்டு நிறைய வந்து அந்த தெரு ஃபுல்லாக அது என்னமோ தெரியாது, திருவாரூர் போகிறாந்தாலே இந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கும். நிறைய பழக்கடை, காய்கறி கடை எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த அந்த தெரு ஃபுல்லாக நடந்து போய் பார்த்தா தான் இது எல்லாமே வந்து நம்ம ரியலாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இது என்ன சொல்லுவோம், ஒரு சின்ன கடைன்னு இல்லை, இந்த கடை பேர் வந்து ஆதிரா, ஆனால் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை எந்த, அதே அந்த நெட்டை அந்த தெரு பெரிய கடை வீதியா அதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ போய் இறங்குவேன், வெடிக்கை பார்ப்பேன், வருவேன், தெரு பேர் என்ன எதுனா எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த நாவல்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த 30 ருபீஸ், இந்த அதாவது 200 ருபீஸ் கூட தான் எல்லா திங்ஸுமே இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ள ஷாப்பு. இங்கேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த மக்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஸ்பூன் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி கிட்ஸுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். 100 ருபீஸ் 200 ருபீஸ்க்குள்ளராக இருக்கும். அந்த கேஎஸ்ஐ கிஃப்ட் சென்டர் அளவுக்கு இருக்காது, ஆனால் இங்கே வந்த வரைக்கும் நான் அந்த கடையை வந்து நான் பார்த்ததில்லை. ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சான்னு தெரியல. இங்கேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு, எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்போ என்ன ஃபெஸ்டிவலாக இல்லை என்னங்கிறது தெரில, கிருஷ்ண ஜெயந்தி காண்டியான்னு தெரில, கொஞ்சம் அந்த லைட்ஸ் எல்லாமே போட்டு நல்லா அட்ராக்டிவாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தகுந்த சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ஒரு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரௌனிஸ் வேணுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி, பை பை. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.